இந்த வீடியோ வந்து ஆனஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பீஸ்ட் மலை நினைக்கிறேன். டு பி ஃப்ராங்க், நெல்சன் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு சீன் நான் சொல்கிறேன். ஃபுல் செலிப்ரேஷன் தான், ஒரே பட்டாசு கிட்டாசு ஒரு மாதிரி மாஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே மூவியில் வந்து கண்டிப்பாக விஜய் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் நான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் டு மை சேனல் கைஸ். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:00 ஆகுது. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பீஸ்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தமிழ் டைட்டில் வச்சு பார்த்துருப்பீங்க. எதுக்கு நான் வந்து போய் நான் பீஸ்ட் மூவியே பிளாக் பண்ணுன்னு நினச்சேன்னா, படம் எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பீஸ்டோட வந்து மோஷன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப் கொடுக்குது மூவிக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ஸோ லைக் ரொம்பவே வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ லைக் அதுவும் ரொம்ப ஹைப் கொடுத்தது. அடுத்து வந்து செகண்ட் சாங், அதுக்கப்புறம் பீஸ்ட் மூடு அந்த சாங். நான் வந்து ஒன் ஆஃப் த விஜய் ஃபேன். ஸோ பேசிக்காக எனக்கு எல்லாம் எனக்கு வந்து எல்லா ஆக்டர்ஸும் பிடிக்கும். எனக்கு 2 இயர்ஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளாக் மூவி வந்து ரிலீஸ் ஆகிறப்போ தியேட்டரில் போய் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலையில போய் பார்த்துட்டு சீக்கிரமாக இதை இதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். மூவி அப்படி எப்படி இருக்குது, லைக் எனக்கு வந்து மோஷன் போஸ்டர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் கேட்குறப்போ சூப்பர் டூப்பராக இருந்தது எல்லாமே. ஸோ மைனஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ மூவி பார்க்கல எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். அதுதான் நீங்கள் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ பீஸ்ட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துல கேட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோஹிணி தான் கேட்டேன். ஏன்னா ரோஹிணி தான் வந்து மோஸ்ட் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. 2500 ருபீஸ் சொன்னாங்க. அவ்வளோ கொடுத்து பார்க்கணும்னு எனக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஸ்ரீ ராதா சினிமாஸ் ரெட் ஹில்ஸில் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு அங்கே எப்படி இருக்கும் எது இருக்கு செலிப்ரேஷன் தான் இருக்கா என்னன்னு தெரியல. மூவி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு போயிட்டு நான் சொல்கிறேன். ஹே ஐ கோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டு இதை ஷேர் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ மூவி பார்த்துட்டு நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நாங்கள் என்ன நடந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரே மழை, எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் மழைன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிறப்பவே சரியான மழை. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் ஆக்சுவலாக. எப்படியோ அப்படி இப்படி போயிட்டோம். ஸோ கரெக்டாக டைமிங்க்கு போயிட்டோம். நான் போன தியேட்டர் டைம் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே நான் வைக்கல. ஏன்னா இப்போ ரோஹினிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் பாய் டிஜேலாம் வச்சு ஒரு மாதிரி பங்கமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நான் போன தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எனக்கு ஐடியாவே கிடையாது. எனக்கு ஓகே உள்ளே போனேன்னே ஃபுல் செலிப்ரேஷன் தான், ஒரே பட்டாசு கிட்டாசு ஒரு மாதிரி மாஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே கேக்கெலாம் வெட்டி மாலைகளே போட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஒரு மாதிரி மஜாவாக பண்ணியிருந்தாங்க. பீஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. உள்ளே மூவி ஆஷிஷல் படம் பீஸ்ட் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் போட்டோன்னே எல்லோரும் ஒரு மாதிரி மஜாவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி விஜய்க்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுத்தாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ எல்லா படத்தையும் நடக்கிற மாதிரி தான் பீஸ்ட்லேயும் நடந்தது. ஆக்சுவலி படம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் உள்ளே போகிறேன். ஸோ பிஃபோர் தட் நான் வந்து இங்கே பேசுகிறது வந்து லைக் கேமராக்காகவோ லைக் என்ன சேனலில் வந்து லைக் நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படிலாம் இல்லை. படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஹானஸ்ட்டாக நான் பேசணும்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் நோட்ஸில் நோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு, மூவி என்ன நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஹானஸ்ட் ரிவ்யூவாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு, நீங்கள் படம் பார்த்துட்டு முடிச்ச பிறகு இந்த வீடியோ வந்து ஆனஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த என்ட்ரி, ஓகே விஜய் சாரோட என்ட்ரி அப்படின்ற பட்சத்தில் என் தெரிஞ்சு எல்லா படத்துலையும் விஜய் சாருக்கு வந்து ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும். நம்ம ஃபேன்ஸாக இருக்கிறப்போ நம்ம யோசிப்பில் தளபதி ஒரு மாதிரி வேறு மாதிரி காமிப்பாங்க, ஹீரோயின் ஒரு மாதிரி காமிப்பாங்க, ஒரு மாதிரினா ஐ மீன் மாஸ் என்ட்ரியாக வச்சு காமிப்பாங்க யோசிச்சுருக்கோம். பட் இதில் வந்து எதுவுமே கிடையாது, சிம்பிளாக காமிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு படம் பார்க்க சொல்ல தெரியும். நான் இந்த மூவி வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் இருந்துச்சு. ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ கேமரா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ லைக் மூவி வந்து ஃபுல்லாக உட்கார வச்சு பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு சீனும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் அதில் வந்து எனக்கு குறையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைக் நிறையா பாம் சீன்ஸ் வரும். ஸோ நிறையா ஷூட்டிங் சீன்ஸ்லாம் வரும். விஜய் சார் வந்து கன்னை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பாம்பை தூக்கி போகிறதா இருக்கட்டும், அந்த ஸ்டைலே சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. கேப்சர் மட்டும் பண்ணாமல் சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் சார் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தார் மூவியில். போட்டுக்கு ஒரு காஸ்ட்யூமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்க ரொம்பவே மனுஷன் ரொம்ப சூப்பராக இருந்தார். ஆக்சுவலி மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருக்கட்டும், லைக் டான்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப வாபாக பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார். லைக் பார்க்குறப்ப பா மனுஷன் வேறு லெவலில் பண்ணுறாரு, லைக் அப்படி தான் இருந்தது.
சில மூவியில் அடுத்து தான் வரப்போகுது அப்படின்னு இருக்கோம். பட் ஆனால் இந்த மூவியில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் அட்லீஸ்ட் உங்களால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% கெஸ் பண்ண முடியும், 80% கெஸ்ஸே பண்ண முடியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா வந்து அது நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலி. மூவியில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஆக்டு. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா டாரிங் விஜய் சார் கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது அவங்க டாரிங் வந்து. ஸோ அவங்க கொடுத்த கேரக்டர் வாஸ் லைக் ரொம்பவே ஒரு ஜாலியான கேரக்டர். ஸோ மூவி ஃபுல்லாக வந்து அதை தான் அவங்க கேரி பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ டான்ஸும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பூஜா டேக்கு லைக் என்ன ரோல் கொடுத்தாங்களோ அது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க மூவியில். செல்வராஜர் குரு வந்து மூவி கொண்டு போகிறது மெயின் ரீசன் சொல்லலாம். நான் பேசின டைலாக்காக இருக்கட்டும், அவர் ஆக்டிங் வாஸ் லைக் ஃபென்டாஸ்டிக். மூவியோட அடுத்த ஒரு 3 pillars பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ், யோகி பாபு அண்ட் ரெடின் கிங்ஸ்லி. இந்த மூணு பேருமே வந்து டுவி ஃப்ராங்க் நெல்சன் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூவியில் இந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுத்தாரோ லைக் அந்த அளவுக்கான ஒரு டீசெண்டான ஜோக் கொடுத்துருந்தாரு மூவியில். இந்த இடத்துல ஜோக் வருமானு அவர் நம்ம யோசிக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஜோக் போட்டார். ஸோ ஐ திங்க் ஏன்னா நெல்சன் இன்டர்வியூலே இப்படி தான் பேசுவார், அதே விட மூவிலே காமிச்சிருக்காரு. ஆக்சுவலி மூவி ஃபுல்லாக வந்து மூணு பேரையும் வச்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணார் லைக். ஸோ நெக்ஸ்ட் வந்து டான்சர் சதீஷ். ஸோ இது இது வந்து மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு 15-20% வருவார் மூவியில். ஸோ லைக் அவரோட ரோல் வந்து இட் இன் அ வெரி டீசென்ட் வே. லைக் அவர் கொடுத்த ரோல் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா லைக் பெருசாக பேசுகிற அளவுக்கு அவங்க மூவிலேருந்து அவருக்கு வந்து ரோல் தரல. பட் அவர் கொடுத்த ரோலில் வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ணியிருந்தார் லைக் அதுவும் பார்க்குறப்ப இப்போ டீசெண்டாக இருந்தது மூவியில். மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அனிருத் வந்து எங்கே ஒர்க் பண்ணணும் கரெக்டாக பண்ணியிருந்தார். ஆல்ரவுண்டாக அனிருத் வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்துருந்தார், அவர் 100% கண்டிப்பாக கொடுத்துருந்தார் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓவராலாக மூவி பற்றி நான் பேசுகிறேன். மூவி பற்றி பேசுகிறேன், அதுக்கு லாஸ்ட்டாக நெல்சனை பற்றி பேசி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ ஓவராலாக மூவி வந்து பார்த்தீங்கன்னா லைக் டு பி ஃப்ரேங்க்ஸ் ஃபஸ்ட்டு 20 minutes கண்டிப்பாக போர் அடிக்கும் எல்லாருக்குமே, டெஃபினட்டாக போர் அடிக்கும் இல்லை. இதான் உண்மை ஆக்சுவலி. 20-25 minutes ஹார்ட்லி அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மூவி வந்து கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆயிரும். ஸோ சூப்பராக கொண்டு போயிட்டார் மூவியை. ஸோ ஃபினிஷிங் வாஸ் லைக் நல்லாயிருக்கும். லைக் ஃபினிஷிங் படத்தை படம் முடிகிறப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா 600 rupees கொஞ்சம் டிக்கெட் வாங்கியிருக்கோம், சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. 600 rupees நான் கொடுத்தது இந்த மூவி பார்த்தது எனக்கு வந்து ஹாப்பி அப்படி தான் எனக்கு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய 3 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 3 hours வந்து வேல்யூபுளாக கேட்டிங்கன்னா எஸ் இட்ஸ் வேல்யூபிள். படம் நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், தனியாக போய் பார்க்கலாம், பூரட்ஸாக போய் பார்க்கலாம். ஓகே, கம்மிங் பேக் டு நெல்சன், நெல்சனோட திங்கிங் வந்து இந்த மூவியில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ கூலமாக கோகிலாக இருக்கட்டும், அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது பீஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நானே எதிர்பார்த்து போனேன்னா நெல்சன் டைரக்டர் விஜய் சார் நடிக்கிறாரு, இப்படி தான் என்னோடய தாட் இருந்தது. ஏன்னா அனிருத் பாட்டு வந்து ஹிட் கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மூவி தான் பேசணும். ஓகே, ஸோ இப்படி தான் காலையில் என்ன மைண்ட் செட் இப்படி தான் இருந்தது உள்ளே போகல. நெல்சன் வந்து லைக் இந்த மாதிரி யோசிச்சிருப்பான்னு கண்டிப்பாக யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ ட்ரெயிலர்லேருந்து லைக் நிறையா ஸ்டோரி சொல்லிட்டாங்க, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கண்டிப்பாக தெரியவே இல்லை. ஆனால் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஈச் அண்ட் எவ்ரி சீன். சின்ன ஒரு சீன் நான் சொல்கிறேன். ஸோ எப்படின்னா லைக் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாத்ரூமோட சீலிங்கை வந்து இறக்குவாங்க, ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் மாலோட சீலிங்கே வந்து விஜயா இருக்குவார். ஸோ பிளான் போட்டு. ஸோ இது ஏன் நான் சொன்னேன்னா வந்து லைக் இதுதான் வந்து என்னடா ஸ்டார்டிங் புரியாமல் இருக்கும், எனக்கு புரியவே இல்லை ஏன் இதை பண்ணான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மால் சீன் வரப்போ எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலி. ஸோ லைக் இது லைட்டாக நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். கண்டிப்பாக படம் பாருங்கள் தியேட்டரில் போயிட்டு. நெல்சன் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார், அவரோட நெல்சன் யோசித்த மாதிரி தெரிஞ்சு கார் சீன் அந்த துப்பாக்கி சீன்லாம் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெல்சன் விஜய் சார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கார் சீன்லாம் சான்ஸே கிடையாது உள்ள ஸ்ட்ரைட் பண்ணதெல்லாம், பாம்ப் தூக்கி போகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த துப்பாக்கி பிடிச்சி சொல்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், கத்தி வச்சு பண்ணுற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்தது மூவி ஃபுல்லாகவே. ஐ திங்க் நெல்சன் சுற்றி கித்தி வேறு மாதிரி உள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்க்குறப்ப நெல்சன் வந்து ஓகே அப்படியா அப்படி தான் இருப்பார், ஒரு மாதிரி நார்மலாக இருப்பார். ஆனால் மூவியில் நிஜமாவில் செமை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெல்சனாலே வந்து டார்க் காமெடி, ஓகே டாக்டர் மாரி ஒரு மூவி தருவார் நான் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பேன். இது வந்து ஒரு மாதிரி நெல்சனுக்கு அப்பாற்பட்ட ஒரு மூவியாக இருந்தது ஆக்சுவலி. இது கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நெல்சன் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து டெலிவர் பண்ணுவார் சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைஸ் தான். ஸோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோட பீஸ் ரிவ்யூ. ஸோ டு பி ஃப்ரேங்க் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 4 o'clock ஷோ போகிறேன். இது வரைக்கும் நான் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock ஷோ போனேன், 7 o'clock ஷோ போயிருக்கேன். ஆனால் 4 o'clock ஷோ நான் போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் பீஸ்க்கு நான் போனேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போனேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணல மூவி. ஸோ என் 100% ஃபுல்ஃபில்மெண்ட்டும் நான் திரும்பி நான் வந்து இந்த வ்ளாக் நான் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ மூவி வாஸ் ரியலி குட், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபாடி.